ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஸ்பீக். இந்த சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம் டு யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட கிட்டுக்காக நாங்க பர்ச்சேஸ் பண்ண உட்டன் டாலர்ஸோட அன்பாக்சிங் அண்ட் அசம்பிளி பத்தி தான் பார்க்க போறோம். மினியேச்சர் ஃபர்னிச்சர்ஸ், மினியேச்சர் டாலர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்றவங்க, உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களுடைய இன்வால்மெண்ட், கிரியேட்டிவிட்டி அண்ட் ரொம்பவே லைக் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்டை நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டாலர்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க டாலர்ஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பிளாஸ்டிக்ல இருக்கிறது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கலாம், ஆனா உட்டன்ல இருக்க டாலர்ஸஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த டாலர்ஸ் உங்களுக்கு ரீசனபிளான பிரைஸ்லயே கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பேஜ் போய் மற்ற வீடியோஸும் பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இனிஷியலா நாங்க வாங்கினது வந்து ஒரு டாலர்ஸ் தான். எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்தது, ரொம்ப சின்னதும் இல்லாம ரொம்ப ஹைட்டும் இல்லாம வந்து நார்மலான ஒரு ஹைட்ல, அதாவது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட் ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த டாலர்ஸ பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் லைக் பண்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல ஒரு உட்டன் டாலர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான். செகண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பசில் டைப். குழந்தைங்களுக்கு பசில்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு பிக்சர் ஓரியன்டாவோ இல்ல பிளாக்ஸ் ஓரியன்டாவோ கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஏதாவது ஐடியாஸ் இருக்க மாதிரி நீங்க வந்து கிஃப்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஈகர்னஸ் வரும். அதுவும் இதை வந்து ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறப்போ இதோட பினிஷிங் ஸ்டேஜ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் நம்மளுக்கே கூட இருக்கும். இதுல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ல உங்களுக்கு கிளியரா இருக்கும். பிளஸ் ஒவ்வொரு பீஸ்லயுமே உங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்க வந்து ஈஸியா வந்து அட்டாச் பண்ணலாம். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ஃபர்னிச்சர்ஸோட இது கிடைக்கிறது தான். ஃபர்னிச்சர் நீங்க தனியா இந்த டாலர்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு உட்டன் கலர்ல தான் இந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து உங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடை இப்ப நான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டி டாய்ஸ், அதாவது 4 சென்டிமீட்டர் அளவுக்கு குட்டி குட்டியா இருக்க டாய்ஸ் வச்சு இந்த பிரிட்டன் பிளே டாலர்ஸ்ல நீங்க தாராளமா உங்க குழந்தைங்களை விளையாட வைக்கலாம். பார்பி டால் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதோட ஹைட்டும் இந்த ஹவுஸோட ஹைட்டும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குன்றதுனால பார்பி டால் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது செகண்ட் உடன் டாலர்ஸ். ஆக்சுவலா இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அசம்பிள் பண்ணி காட்டினேன். அதோட லுக் வந்து ரொம்ப இனோவேட்டிவா இருந்ததுன்றதுனால அதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டினேன். இது வந்து உங்களுக்கு அசம்பிளி பாத்தீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டு ஹவுஸும் வித் ஃபர்னிச்சர்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுமே தனித்தனியா ஃபர்னிச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இதோட கம்ப்ளீட்டட் வந்து இதுதான். இன்னும் நான் சில ஃபர்னிச்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த டாலர்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.